ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண மாங்கா ஊறுகாய் அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்னென்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் மேங்கோ ஊறுகாய். இது வந்துட்டு சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப நாள் இந்த மாதிரி மாங்காவை கட் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தாளித்து போட்டி அந்த மாதிரி பண்ணுற அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாமே இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வினிகர் ஆட் பண்ணுறதில்ல, அதனால இது வந்து ஒரு 20 days அந்த மாதிரி தான் வைக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 25-30 days வைக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த ஊற வச்சு பண்ணுற மேங்கோ பீக்களை விட இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு மாங்காய். இது வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய் இருக்கு இல்லையா, தொட்டாபுரி மேங்கோன்னு போடுவாங்க சிலதில், அந்த மேங்கோ வந்துட்டு ஒன்று வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ இதை விட சிறுசாக கட் பண்ணாலும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறம் வெந்தயம் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு பிஞ்ச் ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய், சால்ட்டு, மிளகாய்த்தூள், கடுகு தாளிப்புக்கு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த இதில் தவால, நல்லெண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/4 ஸ்பூனு கடுகு. இப்போ இதில் ஒரு பிஞ்சு இந்த வறுத்து வச்ச வெந்தய பொடி, அப்புறம் ஒரு இது பெருங்காயம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஸ்மெல்க்கு இதில் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் பீசஸ் இதில், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இந்த மிளகாத்தூள் அவ்வளோ காரம் இல்லாததுனால ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போவே அந்த வாசனை நினைவு இருந்துட்டுல. வாவ், தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும் இது. ஏன்னா இது வந்து அந்த மாங்காய் வந்து ஊறாமல் அப்படியே இருக்கிறதுனால அந்த இந்த காரமும் இந்த மேங்கோவோட புளிப்பு இந்த வினிகர் ஆட் பண்ணுறது இல்லை நம்ம, அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்காது. அப்போ இந்த தயிர் சாதத்துக்கு வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு. இப்படியே ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஈரப்பசம் இல்லாத ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். இந்த மேங்கோவில் இருக்கிற தண்ணி வந்து லைட்டாக விடும். நல்ல டேஸ்டியான வாசனையான கல்யாண மேங்கோ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காரம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்குது. 20 days அவ்வளோதான், 25 days வரும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லைங்க ஒரு மாதத்துக்கு 2 times ஒவ்வொரு மேங்கோ கிடைக்கும்போது கூட போட்டு வச்சுக்கலாம். வினிகர் நம்ம ஆட் பண்ணுறதில்ல இதில். இதில் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதனால் வினிகர் சிலவங்க வந்து வினிகர் எல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை. ஓகே, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு இது வந்து அவ்வளோ பிடிச்சிருச்சா வந்தால் சொன்ன, அம்மா நானே 2 நாளில் காலி பண்ணிடுவேன் தயிர் சாதத்து கூட அப்படின்னு. ஓகே, ரொம்ப பார்க்குறதுக்கு எம்மையாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி புதிய ஒரு டிஷ்ஷோட இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.